ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க குட்டி கதை மாதிரி பேசுறேன். தூங்க போறீங்களா? அப்போ சரி, ஒரு நல்ல கதை கேட்டுட்டு தூங்க. ஓகேவா? இன்னைக்கு கதையில ஒரு சிங்கம் இருக்கு. சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா இல்லையா? இந்த சிங்க ராஜா ஒரு கோகையில தங்கியிருக்கு. அதுக்கு கொஞ்ச நாளாவே வந்து வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு சரியா உடம்பு முடியல. அதுக்கு வந்து ஒரு மந்திரி இருந்துச்சு. யார் தெரியுமா மந்திரி? காட்டிலேயே யார் ரொம்ப பிரெயினியா திங்க் பண்ணுவா, யார் தந்திரசாலி? நரி தானே. நரி தான் வந்து அந்த சிங்கத்துக்கு மந்திரியா இருந்தது, அமைச்சரா இருந்தது. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, எனக்கு வயிறு வலிக்குதான், அதனால நரியை கூப்பிட்டு, நரி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அடிக்கடி இப்பெல்லாம், அதனால கழுதை கறி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அது சாப்பிட்டா சரியாயிடும்னு வைத்தியர் சொன்னாரு, அதனால நீ போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வா, எனக்கு கழுதை கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொல்றாரு. நரி வந்து சரி ஓகே ராஜா, நான் அதுபடியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி அப்படியே போச்சு. இங்கேயாவது கழுதை கடிக்குமாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஆத்தோரம் தண்ணி ஓடிட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு வண்ணான் டோபி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஒரு கழுதைய வந்து கூட்டிட்டு வர்றாரு. கழுதை மேல தானே இந்த துணி எல்லாம் வந்து கட்டி வச்சு, இந்த கழுதை தானே தூக்கிட்டு வரும் துணி எல்லாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி இந்த வண்ணான் கிட்டயும் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை மேல துணி எல்லாம் கட்டி வச்சு கழுதை எழுதிட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்துட்டு ஆத்தோரம் வந்த உடனே அந்த துணி மூட்டையை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த கழுதையோட காலை வந்து கயத்து வச்சு கட்டிடுறாரு. வண்ணெல்லாம் அந்த மாதிரி கழுதையோட காலை எது தெரியுமா கத்து வச்சு கட்டுவாங்க, அப்பதான் அந்த கழுதையால ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓட முடியாது. காலை கட்டிட்டா அது தவி தவிதானே போகணும், அப்படியே எவ்வளவு தூரம் அதனால போக முடியும், அதனால வந்து கயத்து வச்சு கட்டிடுவாங்க. அப்படிதான் இந்த கழுதைக்கும் கட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு துணி துவைச்சிட்டு இருந்தாரு. அந்த நரி வந்து இந்த கழுதையை பார்த்துருச்சு. ஆஹா, ஒரு கழுதை இருக்கு, இந்த கழுதையை எப்படியாவது நம்ம சிங்கராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி எனக்கு வந்து வண்ணா பார்க்காத நேரமா பார்த்து இந்த கழுதை கிட்ட போய் பேசு. என்ன பேசிச்சு தெரியுமா? கழுதைகிட்ட போய் அப்படியே ரொம்ப அன்பா, ஏதா கழுதையே நல்லா இருக்கியா, உன்னை பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்க மாதிரி தெரியலையே, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கியே அப்படின்னு சொல்லி நரி கேக்குது. என் கழுதை சொல்லுது, ஆமா நரி, வண்ணா வந்து ரொம்ப நிறைய வேலை கொடுக்குறான், சாப்பாடும் சரியா போடுறது இல்லை, ஆனா வேலையும் நிறைய வாங்கிடுறான்னு, அதனாலதான் ஆனா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்லுது. இந்த நரி சொல்லுது, ஐயோ அப்படியா, நீ உங்ககிட்ட இருந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், நீ என் கூட வந்தேன்னா சிங்கராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன், அந்த சிங்கராஜா வந்து உன்னை தன்னோட அமைச்சராக்கி அழகு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. அப்போ சொல்லுது, நானும் வந்து அந்த சிங்கராஜா கிட்ட ஒரு அமைச்சரா தான் இருக்கேன், நீ வந்தேன்னா உன்னையும் அமைச்சராக்கிடுவாரு, ஏன்னா உன்னை பார்த்தா ரொம்ப புத்திசாலி கழுத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. கழுதை வந்து யோசிச்சு பார்க்குது, ஆஹா, நம்ம வந்து சிங்கராஜாவுக்கு மந்திரியா, எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ராஜ மரியாதை கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு என் நரி சொல்லுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன் கால் கட்டா அவுத்து விடுறேன், உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. உடனே கழுதை வந்து, சரி நரியாரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேணவே வேணாம், நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்லுது. உடனே நரி என்ன பண்ணுது, அது பல்லால கடிச்சு கால்ல கட்டி இருந்துச்சுல கயிறு, அந்த கயிறை அவுத்து விட்டுது. அவுத்து விட்ட உடனே இந்த கழுதை வேக வேகமா நரி கூட ஓடிடுது. நரி வந்து கழுதைய சிங்கராஜாவோட குகை கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போன உடனே இந்த சிங்கம் வந்து கழுதை பார்த்துச்சா, கழுதை பார்த்த உடனே ஆவல்ல அந்த கழுதை கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவல்ல வேகமா அப்படியே கடிக்கிறதுக்கு பாயுது. பாயிட்டு வந்த உடனே இந்த கழுதை, ஐயோ இந்த சிங்கம் நம்மள கடிக்கல வருது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு ஓடிச்சு குகை விட்டு. அவன் ஓடும்போது வந்து சிங்கத்தினால துரத்து பிடிக்க முடியல, ஏன்னா அதுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல இல்லையா, அதனால துரத்து பிடிக்க முடியல, அதனால விட்டுடுச்சு நரியும் ஓடு பிடிக்க முடியும். அப்புறம் நரி வந்து சிங்கத்தை கேட்கறது, என்ன ராஜா இப்படி அவசரப்பட்டுட்டீங்க, அது உங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே பிடிச்சு சாப்பிட்டுருக்கலாம்ல, அது கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போதே அது மேல பாய போறீங்களே, அது வந்து சுதாரிச்சுட்டு ஓடிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. சிங்கராஜா, ஐயோ ஆமா,
அது என் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கடிச்சிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொல்லுது. அப்போ சொல்லுது, பரவாயில்ல நீ திருப்பி போய் அந்த கழுதி எப்படியாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொல்லி அனுப்புறாரு. நரி என்ன பண்ணுது, சரி எப்படியாவது கழுதையை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வரணுமேன்ட்டு கழுதையை தேடி, அது எங்கேயோ ஓடிச்சோ தெரியல இல்லையா, அதனால தேடி போய் கழுதை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சு கழுதைகிட்ட போய், என்ன கழுதை இப்படி பண்ணிட்ட, ராஜா உங்க ஆசையா ஹக் பண்ண வரும்போது நீ இப்படி திருந்திருந்து ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. அந்த கழுதை சொல்லுது, எனக்கு என்ன கட்டிப்பிடிக்க வந்தாரா, அதெல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியலையே, அவர் அப்படியே என்ன கடிக்க வந்த மாதிரில பாஞ்சுட்டு வந்தாரு அப்படின்னு கழுதை கேட்குது. நரி சொல்லுது, ஐயோ அப்படிலாம் நினைக்காத, எங்க சிங்கராஜா வந்து யானை கறி மட்டும்தான் சாப்பிடுவாரு எப்பவுமே, அவர் அந்த மாதிரி ஒரு விரதத்துல இருக்காரு, மத்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுறதே இல்லை அவரு, அதனால நீ பயப்படவே தேவையில்லையே, நீ உனக்கு இப்படி ஒரு பயம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே, இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. கழுதை யோசிக்குது, அப்போ என்னடா அப்படின்னு யோசிக்குது. அப்போ நரி சொல்லுது, இது நான் வந்து சிங்கராஜா மேல சத்தியமா சொல்றேன், அவர் யானை கறி மட்டும்தான் சாப்பிடுவாரு, அவர் கழுதை கறி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவர் உன்னை பார்த்து சந்தோஷத்துல உன்னை கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்து உன்கிட்ட வந்தாரு, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் பக்கத்துல இருக்கும்போது உன்னை யாராவது ஏதாவது செய்ய விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப பிரிய ரொம்ப ஸ்வீட்டா எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுது கழுதை கிட்ட. கழுதை உடனே நம்பிடுச்சு, நம்பிட்டு சரி ஓகே என்ன மறுபடியும் சிங்கராஜா கிட்ட கூட்டிட்டு போ, இந்த தடவை நான் அவர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை நரி கிட்ட சொன்ன உடனே நரி கழுதையை கூட்டிட்டு சிங்கராஜா கிட்ட போகுது. சிங்கராஜா வந்து கழுதையை பார்த்துட்டு, கழுதையாரே பக்கத்துல வாங்க, நரி நடந்ததெல்லாம் சொல்லிச்சு, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் வந்து உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்கராஜா ரொம்ப உண்மையா கூப்பிடு. கூப்பிட்ட உடனே கழுதையும் நம்பி அப்படியே கிட்ட போச்சா, அப்படியே கட்டிப்பிடிக்கிற மாதிரி அப்படியே கழுதையை ஹக் பண்றதுக்கு கை அப்படியே கொண்டு போய் அப்படியே கழுதையை நெரிச்சு கொண்டுருச்சு சிங்கராஜா. கொண்டுட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா, கொண்டுட்டு நரிக்க சொல்லிச்சு, இன்னைக்கு வேற கழுதை செத்துருச்சு, நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிடணும், அதனால நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் அந்த கழுதையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சிங்கராஜா அதுல குளிக்கிறதுக்காக போகுது. ஆதுல குளிக்க போற நேரத்துல அந்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கழுதைய கழுதையோட கண்ணு காது பிரெயின் எல்லாத்தையும் சாப்பிட்டுருது. சாப்பிட்டுட்டு ஏன்னா இதுக்கு நரிக்கு ஆசையா இருந்துச்சா, கழுதை கறி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நரிக்கும் ஆசையா இருந்துச்சா, அதனால அதெல்லாம் சாப்பிட்டுருது. சாப்பிட்டுட்டு அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி வாய் படிச்சுட்டு நின்றுடுச்சு. அப்ப சிங்கராஜா வந்து உள்ள வந்தாரு, கழுதையை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து என்னடா கண்ணு காது மூளையெல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நரி கிட்ட கேக்குறாரு. என்ன நரியாரே, இந்த கழுதைக்கு கண்ணு காது மூளையெல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நரி சொல்லுது, அதுக்கு நல்ல கண்ணும் காதும் மூளையும் இருந்திருந்தா நம்மளை நம்பி திருப்பி வருமாது, ஒரு தடவை வந்துச்சு ஏமாந்து வந்துச்சு, நீங்க பிடிக்க போனீங்க ஓடி போச்சு, ஓகே அப்ப திருப்பி நான் போய் சொன்ன உடனே என்ன நம்பிட்டு திருப்பி வந்துருச்சு பாத்தீங்களா, அப்ப அதுக்கு மூளை இல்லைன்னு தானே அர்த்தம், அது கண்ணும் சரியா தெரியல காதும் கேட்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுச்சு. ஆமா ஆமா கரெக்டு தான், அதுக்கு இதெல்லாம் இருந்திருந்தா அது நம்மளை நம்பி திரும்பி வந்திருக்குமா நம்ம கிட்ட, சரியான முட்டாள் கழுதை ஆச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் நரிய நம்பி சிரிச்சுக்கிட்டே கழுதை கறியை சாப்பிடுச்சு. அப்ப நரியும் சாப்பிட்டுச்சு, சிங்கம் மிச்ச வச்ச கறியும் நரியும் சாப்பிடுச்சு. சோ பாத்தீங்களா இப்படிதான் அனிமல்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தி அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. கழுதா புத்திசாலித்தனமா இருந்திருக்கணும், நரி சொன்ன பேச்ச நம்பி சிங்கத்துக்கிட்ட வரலாமா, ஏன்னா சிங்கம் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுற மிருகம் தானே, என்னதான் இருந்தாலும் அதோட குணம் மாறாது இல்லையா, அந்த மிருகத்தை நம்பி வரக்கூடாது. அதுதான் ஒரு சில கெட்டவங்க இருப்பாங்க நம்ம சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி நரி வந்து ராஜாவுக்கு விசுவாசமா தான் இருந்துச்சு, இருந்தாலுமே அது என்ன பண்ணுச்சு, ராஜாவுக்கு தெரியாம திருப்பித்தனமா கழுதை கறியை சாப்பிடுச்சு பாத்தீங்களா, ஹானஸ்டி இல்லாம. ராஜாவுக்கு விசுவாசமா இருக்குன்னா ராஜாக்கே எல்லா கறியும் கொடுத்துட்டு ராஜா என்ன சாப்பிட கொடுக்குறாரோ அதுதானே சாப்பிடுறோம், அது இல்லாம திருப்பித்தனமா ராஜாவுக்கு தெரியாம சாப்பிடுச்சு பாத்தீங்களா, இவ்வளவு கெட்ட புத்தியா இருக்கும். அதனால அந்த மாதிரி எல்லாம்
இருக்க கூடாது. எப்பவும் நல்ல சிந்தனையோட நல்ல புத்தியோட யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கணும். அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு. ஓகேவா? இன்னைக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, பண்றீங்கன்னா போன மூடி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே, பாய், குட் நைட்.